சுபேஜியம் சுபேஜியம் மாதர்குளம் அங்கேயத்தில் அங்கு குடியே ராஜம்மா அம்மையார் விழாவில் கலந்து தன்னுடைய தொட்டு தாலி கட்டிய கணவராக குடியே முனியப்பன் இறந்து ஒன்னடி சேர வேண்டும் என்று அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். அதே ராஜேந்திரன் இறந்து ரவணடி சேர வேண்டும், செத்து சிவன்பதி சேர வேண்டும், மாண்டு மண்ணுலகம் சேர வேண்டும், செத்திடம் செங்கலரி பூத்து மாண்டியிடம் மல்லிகை பூத்து அன்னாருக்கு நோயிற்று வாழும் குறைவில்லா செல்வமும் ஆர்போல் பிறகு அருகு போல் வேறுன்றி மூங்கில் போல் முசியாமல் இல்லறமும் உள்ளறமும் தளத்துவங்கி வளர வேண்டும். மீண்டும் அதே அந்த ஐயாவாகப்பட்டவர் இதே குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம். அன்னார் கொடுக்கக்கூடிய பணம் 100 வடமலர் நாடகம் அடைக்க ஸ்ரீராதாரமண கோவிந்தா யார பத்தி கேக்குற? எவன் ஜாதி கல ஜனத்த கல பெத்த கல பெறப்பு கல அங்காளி கல பங்காளி கல உமல கல பொண்டாடி கல கூத்தியர் கல யார வந்து கேக்குற புள்ளானு? புள்ள கல்லன்றேன்னு வெச்சுக்கோ. அப்படி மூடிக்கு 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 அடிக்குவேன். இதான் தப்பு போய். ஏய் அம்மா அம்மால ஏன்டா சுக்குதுன்னு முக்கி பத்தினா வாமந்தின ஒருங்கி பத்தினா அஞ்சு மாசம் 10 மாசம் சாம்பளை பத்தினா குந்தானி பத்தினா பூட்டா ஒரு பத்தினா விளக்கணி பத்தினா மாந்து தோப்புலன்னு தேங்க தோப்புலன்னு உன் அப்பனுக்கு முத பண்டாட்டியா ரெண்டாவது பண்டாட்டி கூத்தியாரா? யாரு வந்தது ஒன்னு அம்மானு கேக்குறா புள்ளான்னு கேக்குற? இல்ல எதே கூப்டாலே தப்பு. அட மானம் கட்ட குழுவாயா? எதே கட்டாலே தப்பு போச்சு. ஏன்டி கண்டார வழியா அப்படி அன்ப கூப்பிடு குட்டி? பாத்துக்கற அங்க தான் நிக்குதப்பா சாமி. மாதம்மா கொடுக்கறதுமா
महाभारत कदाल सूर्य भगवान द्रौपदी पांचाली महाभारत पड़ी पार्क्रे पुराण कदिया ஒரு பெண்களை பார்த்த உடனே இடம் கண்டு பேசணும் ஆமா இல்லையா உன்ன பெத்தவளும் ஒரு பொம்பள தான் நானும் ஒரு பொம்பள தான் கீழ இருக்கக்கூடிய பூமாதேவும் ஒரு பொம்பள தான் மேல இருக்கக்கூடிய ஆகாசமணியும் ஒரு பொம்பள தான் கங்காதேவும் ஒரு பொம்பள தான் என்னைக்குமே பார்த்தா பொம்பளைய வந்து முறப்படி மதிக்கணும் தம்பி ஓ பொம்பளைய ஆமா ஒரு பாட்டு பாட்டா குட்டி பொம்பளைய மதிக்க வேணும் முறப்படி நீ போகாத இடம் போனே என் பழைய செருப்படி मेरी पिल्ल वाड़ा பாரு மதிய நேரத்துல நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி பச்சை மரத்த அண்ணாந்து பார்த்தனா அந்த மரம் அப்படியே எரியும் அவள பத்தினியா பின்ன ஓப்போ பார்த்த உடனே மரமே எரிந்தா எப்படி அப்படி முக்கியமான விஷயம் கேட்டியா என்ன நான் எப்ப வயசுக்கு வந்து எங்க வீட்டுக்கார வந்து என்ன முத முத பார்த்தாரோ அது வரைக்கும் நான் வீட்டு போய் பரிய கூட நான் தாண்டனது கிடையாது வீட்டு உள்ளாவே கிடையாது அடுத்து ஆம்பளைகளா நான் ஏற எடுத்து பார்த்தது கிடையாது நான் ஆம்பளை தான் என்ன பாக்குறீங்க சீ நீ ஆம்பளையா யார சொன்னது கோஜா பையா मांगल्यू मल्हे
எங்கள் நாடாகப்பட்டது ஆமா தேவலோகம் ஆமா பொன்னுலோகம் ஆமா அமராவதி பட்டணம் ஆமா முப்பிரு நாட்டியும் ஆமா ஆட்சி புரிந்து வரக்கூடிய ஆமா தேவ மன்னர் ஆமா இல்லையா ஆமா அவர் பிள்ளை அவளங்க கூடிய அவர் பேர் என்ன சித்திரசேன மகாராஜர் எல்லா பொம்பளைங்களாட்டும் எங்க வீட்டுக்கார பேர் நான் சொல்லுவேன் இருந்தாலும் நாங்க அந்த மாதிரி குடும்பம் கிடையாது நாங்கலாம் தெய்வீகமான குடும்பம் ஆமா உங்க போய் கண்டா எங்க போயிட்டாரு உங்க வீட்டுக்காரி அவங்க வீட்டுக்காரி கேக்குறான் கந்தமைனா அவன் ஒரு பிடிக்கு அலக்கட்டை வார்த்தின்னு போயினாக்குறான்றாங்க அது அந்த காலத்து ஆளுங்க அப்படிதான் இல்லையா ஆனா நாங்க அப்படி கிடையாது கணவர் பெயரை நாங்க சொல்ல மாட்டோம் ஓ அப்படி கணவர் பேரு சொன்னது உண்டானா ஆயில் குறைவாகும் ஆயிலுக்கு வந்தா கொஞ்சம் டீசல் போட்டுக்கிறதா பாக்குட்டி என்னடா புனிதமான வார்த்தை சொல்லுகிறாடே ஏய் என் பவுனு ஐயோ பாக்குட்டி அப்படியே ஒரு முத்தம் கொடுக்கலாம்னா காதி மூஞ்ச கண்டாரா ஓடி வரவங்க கூட காதலி காதலி ஏன்டா நான் ஊடு பேருக்கு கொஞ்சம் துவாரு துடப்புங்கிறது பாரு தேஞ்சு போன துடப்பமாட்ட மூஞ்சி வச்சுன்னு யாரை பத்தி கேக்குற ஏய் அப்படி புடுக்கு புடிச்சு போடுவோம் ஞாபகம் வச்சுக்கோ போய் பாரு கொரோனா வார்டு பக்கத்துல இருக்கிறவங்க நான் புடுங்கணும் தான் எல்லாம் படுத்துனுக்குறதாங்க கொஞ்சம் பார்த்துன்னு பேசு சரி எட்டாவது ஆளை பார்த்தா திகிலி ஆடுங்கிறவங்க மட்டும் நினைச்சுக்காத நீ ஊருக்கே தெரியும் திகில்தான் ஆரி பகலத்து தேவடா குண்டில் இருக்கிறவன் நீ தானே நானும் இல்லாத எங்க அம்மா அம்மால போய் ஷிஃப்ட் மாத்தி விட்டு வந்தியா நான் இப்படி வந்துட்டா எங்க அம்மா அங்கனிக்குவா கொஞ்சம் பவுல்ல ஆட்டலாம் நானும் அங்கனிக்குவே எங்க அம்மா வீட்டுக்குவா எப்படி உனக்கு வருமானம் வரணும்ல நல்ல குடும்பம் நல்ல ஃபேமிலி குட் ஃபேமிலி நாளைக்கு இந்த உங்க வீட்டுல கூட யாருன்னா தான் கொண்டாந்து வீடு நல்ல காசு எங்க வீட்டுல யாரு எங்க வீட்டுக்காரு அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா யா மூணு மாசம் மகர் அப்பதான் பாவி மூணு மாசமாக்குறவங்க முக்காவாசி நிக்கிறதாங்க அப்படியா இல்ல நல்லா சுகப்பிரசமாக வயிறு அறுக்க மாட்டாங்க இல்ல களைஞ்சு போயிடும் என்னது உள்ளாக்குற குழந்தை அதனால வர அண்ணாச்சி பழம் மத்தின்னு அங்கூட்காரி சரி அது போனா போகட்டும் இருந்தாலும் நான் அப்படி சொன்னேன் என் பேர் என்ன தெரியுமா சித்ராவதி சித்ராவதி அப்படி சித்ராவதி என்ன நீ வந்த நோக்கம் இதற்காக வந்திருக்கிறேன் நான் யாரை பார்க்கணும் அனில் குமார் அனில் குமார் சரி வாடா டேய் எனமோ கரகம்.